எஸ்இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் 1707 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ இந்த 1707 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரை வருகன் வரவேற்கிறேன். அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம், சாலையில் விபத்தில்லாமல் பயணித்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நேற்று, அதாவது எஸ்இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க மற்றும் சமூக ஆர்வலர் திருநெல்வேலியை சேர்ந்த நந்தினி அவர்களும் இணைந்து நடத்திய வந்து ஒரு நாள் கைத்தொழில் பயிற்சி. அதாவது என்னென்னா, நேற்று வந்து தேங்காய் வச்சு தூர போடுற சிரட்டையை, அதை தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு தூரப்பட சிரட்டையை வச்சு ஒரு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் செய்யலாம் அப்படின்னு தான் நேற்று ஒரு ட்ரைனிங் கொடுத்துச்சு. அது யாருக்கு கொடுத்துச்சுன்னா, அதாவது திருநெல்வேலி, அதாவது கல்லணை கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் வந்து இந்த அந்த பிள்ளைங்களுக்கு என்எஸ்எஸ் கேம்ப் 1 வீக், அந்த கேம்பில் நம்முடைய ப்ரோக்ராம் முதல் நாளில் நடத்தப்பட்டது. அது ஒரு நாள் பயிற்சி. அதாவது எஸ்இகே கிராஃப்ட் மற்றும் சமூக ஆர்வலர் நந்தினி இணைந்து நடத்திய ஒரு நாள் பயிற்சி. அந்த பயிற்சியை வந்து நேற்று வந்து நான் போய் மிக வெற்றிகரமாக நடந்துச்சு. அந்த பிள்ளைங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த வீடியோஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பிள்ளைங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு, இந்த தேங்காய் சிரட்டி வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதில் ஒரு 28 பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ட்ரைனிங்கை நம்ம வந்து கொடுத்தோம். பாருங்கள், நாட்டு நலப்பணி திட்டம், மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கல்லணை, திருநெல்வேலி, அதாவது இவங்களுக்கு வந்து என்எஸ்எஸ் கேம்ப்பு. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள், அந்த அவங்களோட ஐட்டம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான பொருளை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிந்தன. ஸோ பாருங்கள், ஒரு 28 தேங்காய் இருந்துச்சு. தேங்காய் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த இதை வந்து அவங்களுக்கு ஒன்று ஒன்றா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஒரு கிரவுண்டில், ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலை, நல்ல ஒரு அழகாக, நல்ல ஒரு பொழுதுபோக்கு, நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் அவங்களுக்கு இருந்துச்சு, நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தான் இதை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். எல்லாத்துக்கும் என்ன கொடுக்காங்கன்னா, ஒரு சால்ட் பேப்பர் கொடுக்காங்க. அந்த சால்ட் பேப்பர் எதுக்குன்னா, உப்பு தாளும் அதை வந்து அந்த தேங்காய் வந்து பாலிஷ் பண்ணுறக்கு அந்த சிரட்டையை. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து நான் என்ன சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த தேங்காயை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அளவு போடணும். ஸோ அது அந்த ஒரு கிளாஸு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸை வச்சு அதில் வந்து நான் அளவு போட சொல்கிறேன். ஸோ அதை மார்க் பண்ணால் தான் நம்ம அதை வந்து கட் பண்ணணும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணக்கு எப்படி நம்ம வந்து பேசிக்லேருந்து ஒன்று ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா தான் அவங்களால செய்ய முடியும். பாருங்கள், அவங்க மார்க் போடுறாங்க. பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். அழகாக பண்ணாங்க. அது வந்து 1 டே ப்ரோக்ராம் பார்த்துங்க, ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க. பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு வந்து என்எஸ்எஸ் கேம்ப்பு. அதாவது என்ன சொல்லிக்கிறோம்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள் கேம்ப்பில் கேம்ப் நடத்த இந்த மாதிரி கைத்தொழில் சொல்லிக் கொடுக்கணும்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். பாருங்கள், நம்ம வந்து அதாவது என்னென்ன சொல்லிக் கொடுக்க எல்லாம் அந்த ப்ரோக்ராமில் இப்போ அந்த வீடியோஸில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மூலமாக நம்ம வந்து எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எஸ்இகே கிராஃப்டோட நோக்கம். பாருங்கள், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த மார்க் பண்ண இடத்துல எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கேன். பாருங்கள், இது வந்து ஆசா பிளேடு, எல்லாத்துக்கும் ஒரு பிளேடு வச்சுருக்காங்க. அந்த பிளேடு வச்சு கட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து ஆசா பிளேடில் கட் பண்ண நீங்கள் கஷ்டம் நினச்சா அதுக்குன்னு ஃப்ரேம்லாம் இருக்குது, அந்த ஃப்ரேமை மாட்டி மாட்டினா இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் வந்து அந்த பிளேடை வச்சு அந்த தேங்காவை கட் பண்ணுறாங்க மார்க் பண்ண இடத்துல. இன்னொரு குரூப் வந்து அந்த பிளேடு இல்லாதவங்க அந்த தேங்காவை ஃபுல்லாக அந்த சால்ட் பேப்பர் உப்புத்தாலை வச்சு நல்ல சுத்தாதான் நல்ல அந்த மேலே உள்ள அந்த தேங்காவோட நார் அந்த பவுடர் எல்லாத்தையும் வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பிளைடு வந்து ஒரு 10 நம்பர்ஸில் இருந்துச்சு, அதனால் மாற்றி பண்ணுறாங்க. ஸோ கடைசி பாருங்கள் எப்படி ஃபினிஷிங்லாம் முடிச்சிருக்காங்கன்னு, ஸோ ரொம்ப அருமையாக முடிச்சிருந்தாங்க. நம்ம 1 பை 1 கட்டுற இவங்களாம் அந்த தேங்காய் வந்து பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் கட் பண்ணலை. அவங்க கட் பண்ணி முடிச்சோன்னா இவங்களுக்கு அந்த பிளைடு கொடுப்பாங்க, இவங்க கட் பண்ணிக்கலாம். பிளைடில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இவங்களுக்கு இந்த பாருங்கள் ஒரு குரூப் கட் பண்ணி முடிச்சிருச்சு. சில பிள்ளைங்க சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து உள்ளே உள்ள தேங்காய் அந்த தேங்காயோட அந்த தேங்காய் எடுக்கிறத வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தேங்காவும் எடுக்கணும், இதில் வந்து எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. அந்த தேங்காய் பவுடர் முதற்கொண்டு எல்லாமே தேங்காவை நம்ம வந்து அன்றைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை காய போட்டு எண்ணெய் ஆட்டிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் கடையில் தேங்காய் வந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லானதை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்து எப்படி பண்ணணும்னு கற்றுக்கலாம். இப்போ இல்லைன்னா நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறோம். அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கைத்தொழிலெல்லாம் நிறைய கற்றுத்தரப்படும். ஏற்கனவே நிறைய கைத்தொழில் போட்டிருக்கேன், கூடைகள், விதவிதமான கூடைகள், பெட்டிகள் எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு குரூப் பிள்ளைங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணுறாங்க. நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோக்கெவ்வளோ பாலிஷ் பண்ணுங்களோ பாலுங்க, அப்போ தான் உங்களோட
நீங்கள் செய்கிறது உங்கள் ரொம்ப அழகாக இருக்கும்னே, அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணுங்கள். ரெண்டு பசங்க வேறு அந்த அவங்களோட அந்த சமூக அறிவாளர் நந்தினி அவங்களோட பையங்க அந்த பசங்களும் இதை வந்து ஆர்வமாக செய்கிறாங்க. ஸோ வந்தவங்க எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இந்த பிள்ளைங்க இவ்வளோ அழகாக செய்கிறாங்க, அழகாக சொல்லி கொடுக்குங்கன்னு. அதனால் உங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு மகளிர் குழுக்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் விருப்பங்கள் தான் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் நம்மளுக்கு வந்து டைம் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளை வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க முடியும். எடுத்தோம் கௌத்தம்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுத்து கடைசி சக்ஸஸாக முடிக்கணும், அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் வெற்றிகரமாக வெற்றி ஆகும். அதனால தான் நம்ம வந்து எப்போ கேட்டாலும் ஒரு ஒன் டே கேட்டுருவோம். அதாவது காலையில் ஒரு 10 to 5 o'clock வரை நடந்துச்சு பாருங்கள் ப்ரோக்ராம். எல்லாமே அவங்க வந்து இன்னும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ இந்த இதில் எல்லாமே அவங்க வந்து வெட்டி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. அந்த பக்கத்தில் உள்ள பசங்களாம் வந்து அவங்களும் ஆர்வமாக பண்ணிக்கிட்டுருக்காங்க. குட்டி பசங்க பக்கத்து அந்த பள்ளியோட பக்கத்தில் இருக்க வீட்டில் உள்ள பசங்களாம் வந்திருந்தாங்க. அந்த பசங்களும் அவங்களுக்கு ஏதோ அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தான் சின்னம்பளை எவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்களோ அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து போர் அடிச்சுட்டு வச்சிடக்கூடாது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். அதனால் அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ண வைக்க ரொம்ப அருமையாக பண்ணாங்க. பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ இன்னும் அந்த சரட்டையாக தான் பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா எவ்வளோக்களோ அடுத்த ஸ்டெப்பு நான் காட்டுறேன் பாருங்கள். பாலிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அதை எந்த அந்த வெட்டின பொருள் அந்த மேலே உள்ள மூடி கூட அது வந்து யூஸ்ஃபுல்லு அடியில் வைக்கணும். ஸோ அதனால் நான் எதையுமே அந்த பவுடரையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு பவுடர் வந்து ஒட்டுறதுக்கு வேணும். பாருங்கள் அந்த பவுடர் இருக்குன்னா அந்த பவுடரை வச்சு தான் நம்ம வந்து அந்த கம்மு போட்டு ஒட்டணும். பையன் பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு. எல்லாருமே நம்ம வந்து அங்கே வந்திருக்கவங்க எல்லாத்தையுமே நம்ம பண்ண வச்சுட்டோம். அவங்கவுங்களுக்கு எது எது வசதியாக அந்த மாதிரி உட்காந்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அந்த பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பண்ணாங்க. நானும் அப்படி தான் பண்ணச்சேன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, கேஷுவலாக பண்ணுங்கள். எதுவும் தெரியலைன்னா கொடுங்க, ஹெல்ப் பண்ணுறேன், என்ன டவுட்னாலும் கேளுங்கன்னு சொன்னேன். அதனால் அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜென்டில் அழகாக பண்ணாங்க. அதுதான் அது நம்ம சேனல் உடைய நம்ம சொல்லிக் கொடுக்குறதோட ஒரு எப்படி சொல்ல சொல்லிக் கொடுக்குறதுல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என் பொண்ணே அதில் கலந்துக்கிட சொல்லிட்டு அவளும் பண்ணியிருந்தா. பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க, ரெண்டு பீஸாக வெட்டிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், அவங்க அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான். அது வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன் நான் வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த கட் பண்ணதை தான் நான் அவங்கள்ட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 90% ஒர்க் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% தான் இருக்குது. அதை வந்து சாப்பிட்டதுக்கு அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து லன்ச் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்கூல் மூலமாக. ஏன்னா என்எஸ்எஸ் கேம் ஸ்கூல் மூலமாக அவங்களுக்கு லன்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் லன்ச் கொடுத்துருந்தாங்க, நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா இந்த என்எஸ்எஸ் கேம்ப்லாம் மறக்க முடியாது. அதில் நானும் ஒரு ஆள், அதாவது காலேஜ் படிக்கிற டைம் நானும் என்எஸ்எஸ் கேம்ப்லாம் போயிருந்தேன். இதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த அனுபவம்லாம் நம்மளுக்கு திருப்பி வராது. உங்களுக்கு இந்த அனுபவம்லாம் இருந்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கூல் லைஃப்லாம் மறக்க முடியாத லைஃப்னால் ஸ்கூல் லைஃப் தான். ஸோ இப்போ நேற்று நான் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் திருப்பி வருமா, வராது. ஸோ இருந்தாலும் என்ன, நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அந்த அவங்க சாப்பிட்ற கேப்பில் இந்த பசங்க குட்டி பசங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் சிரட்டையில் அவங்களவுங்க செய்யணும்னு ஒரு விருப்பத்தில் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சு. இந்த பசங்களுக்கு நம்ம நினச்சா டைம் இருந்தால் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் மெட்டீரியல்ஸ் இல்லை, டைம் இல்லை, அதனால் அந்த பையங்களுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல. உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஊரில் உள்ள பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாருங்கள் அந்த எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் அதை வந்து பாலிஷ் பண்ணணும், கொஞ்சம் டிசைன் பண்ணணும். அந்த பிள்ளைங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் பண்ணி முடிச்சதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ டிசைன் பண்ண முடியுமோ நான் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கேன். அதாவது டிசைன்னா அதில் வந்து நல்ல ஒரு அழகாக கோடு போடலாம், ரவுண்டாக ஒரு கோடு மாதிரி போடலாம், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சில பிள்ளைங்க அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க டிசைனு. சில பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம், அழகாக போட்டாங்க. பாருங்கள் இந்த பிள்ளைங்களாம் முடிச்சிட்டாங்க, அவங்களே டிசைன் போட்டு அழகாக முடிச்சிட்டாங்க. நம்மகிட்ட காட்டினாங்க எப்படி இருக்குன்னு. உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு கோகோனட் ஆயில் வந்து அது மேலே நல்லா பூசினா இன்னும் நம்மளுக்கு வந்து பாலிஷ் தான் வந்துடும். சிலவங்க வந்து என்னன்னா இந்த பெயிண்ட்டு அடிப்பாங்க, அது என்னன்னா வார்னிஷ் அடிப்பாங்க. நம்ம வந்து வார்னிஷ் அடித்தா ஒரு செயற்கையாகிடும், இயற்கையாக இருக்குது. அதுக்கு கோகோனட் ஆயில் பூசினா இயற்கையாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதெல்லாம் அலோட் பண்ண மாட்டோம். பாருங்கள் இவங்களாம் அந்த டிசைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு.
இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வந்து கலனை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி அந்த ஸ்கூலில் வந்து நடத்தின அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள் என்எஸ்எஸ் கேம்ப்க்கு நடத்தப்பட்டுச்சு. அந்த கலந்துக்கிட்ட பிள்ளைங்களுக்கும் நன்றி, அதுக்கு அனுமதி வழங்கிய அந்த ஹைச்எம்க்கும் நன்றி, அடுத்த அந்த என்எஸ்எஸ் கேம்போட அந்த கோஆர்டினேட்டர் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சமூக அலுவலர் நந்தினி அவங்க தான் ஏற்பாடு செஞ்சாங்க, அவங்களுக்கும் என்னுடைய சேனல் மூலம் இவங்க தான் அவங்களுக்கும் என்னுடைய சேனல் மூலமாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். அவங்களுடைய வீட்டுக்காரர் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுடைய வீட்டுக்காரருக்கும் என்னுடைய சேனல் மூலமாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க, கடைசி ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. உங்களுடைய பள்ளிகளுக்கும் இந்த மாதிரி செய்யணும், செய்ய வைக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நம்மளை தொடர்புகளெல்லாம் நம்முடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க. அந்த சார் அவங்க வந்து திருமலை முருகன் சார், அவங்க திருநெல்வேலியில் ஒரு சமூகர்கள், அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்த ப்ரோக்ராம் வந்து மிகவும் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு, அதில் என் பொண்ணும் கலந்துக்கிட்டால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், அவளும் நான் அழகாக பண்ணினான். ஸோ மறுபடி சொல்கிறேன், உங்களுக்கும் இந்த மாதிரி கைத்தொழில்களை கற்றுக் கொடுக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கேம்ப்லையோ இல்லைலாம் ஏதாவது ஒரு நாள்லையோ எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளை வந்து தொடர்புகளெல்லாம் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஸோ நம்மளை வந்து இந்த இவங்க தான் அந்த சமூகர்கள் நந்தினி, இதை வந்து அவங்க லாஸ்ட் அவங்களுடைய நன்றி உரையை நன்றி உரையை வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய சேனல் மூலமாக நன்றியை தெரிவித்துக்கலேன். அன்ற ப்ரோக்ராம் மிகவும் சந்தோஷமாக ஒரு உற்சாகமாக இவங்க தான் அந்த என்எஸ் கேம்போட கோஆர்டினேட்டர். ஸோ மிகவும் உற்சாகமாக நடந்துச்சு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களும் அழகாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கும் போதே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக அந்த பிள்ளைங்களுக்கு இருந்திருக்கும், என்னுடைய சேனலுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதனால் உண்மையிலே அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னா நம்மளை தொடர்பு கொண்டால் என்ன செய்யணுமோ அதை வந்து மிகவும் சிறப்பாக செய்து கொடுப்போம். நம்ம சொல்லி எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் எல்லோரும் நம்ம செய்ய வைப்போம் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளை வந்து விருப்பம் இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக சேனலாக இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து அந்த சமூக ஆர்வலர் நந்தினி அந்த சிஸ்டர் வந்து என்னை வந்து மரியாதை நிமித்தமாக சால்வை போட்டாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க.